ஆந்திர முன்னாள் முதல்வரும் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவருமான சந்திரபாபு நாயுடுவை ஆந்திர போலீசார் இன்று அதிகாலை கைது செய்தனர். நந்தியாலா நகரில் சுற்றுப்பயணத்தில் இருந்தபோது அவரை போலீசார் கைது செய்தனர். கேரவனில் தூங்கிக் கொண்டிருந்த சந்திரபாபுவை அதிகாலை 3 மணிக்கு எழுப்பி கைது செய்தனர். அதற்கு கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். எஃப்ஐஆர் காப்பி எங்கே என கேட்டு சந்திரபாபு நாயுடுவும் அவர் வழக்கறிஞர்களும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சந்திரபாபுவை அழைத்துச் செல்ல விடாமல் போலீசாரை கட்சி நிர்வாகிகள் தடுத்தனர். இருதரப்புக்கும் கடும் வாக்குவாதம் நடந்தது. இதைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட தெலுங்கு தேசம் கட்சி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். பிறகு சந்திரபாபு கைது செய்யப்பட்டார். மருத்துவர் வரவழைக்கப்பட்டு சந்திரபாபுவுக்கு மருத்துவ பரிசோதனை நடந்தது. அதைத் தொடர்ந்து விஜயவாடாவுக்கு அவரை காரில் அழைத்துச் சென்றனர். பிற்பகல் 2 மணிக்கு விஜயவாடா கோர்ட்டில் சந்திரபாபு நாயுடுவை ஆஜர்படுத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். சந்திரபாபு கைதுக்கு காரணம் என்ன என்பது பற்றி சிறப்பு புலனாய்வு குழு போலீஸ் அதிகாரிகள் கூறியதாவது, 2015 சந்திரபாபு முதல்வராக இருந்தபோது இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க 3,356 கோடி ரூபாயில் சீமென்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. திட்டத்தை செயல்படுத்த முதல்கட்டமாக 371 கோடி ரூபாயை ஆந்திர அரசு வழங்கியது. புனேயைச் சேர்ந்த டிசைன் டெக் நிறுவனம் மூலம் திட்டத்தை செயல்படுத்தியுள்ளதாக சீமென்ஸ் அறிவிப்பு வெளியிட்டது. 2019 ஆந்திர முதல்வராக பதவியேற்ற ஜெகன்மோகன் ரெட்டி திறன் மேம்பாடு திட்டத்தில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டினார். அது பற்றி விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை ஜெகன்மோகன் அமைத்தார். 2021 சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். A1 சந்திரபாபு நாயுடு சேர்க்கப்பட்டார். 2 ஆண்டுகளாக விசாரணை நடந்தது. டிசைன் டெக் நிறுவன நிர்வாக இயக்குநர் பாஸ்கர் ராவிடம் விசாரித்தனர். திறன் மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்த முதல்கட்டமாக அரசு ஒதுக்கிய 371 கோடி ஒதுக்கீடு ரூபாயில் 58 கோடி ரூபாயில் பயிற்சிக்கான சாப்ட்வேர் வாங்கியுள்ளனர். 138 கோடி ரூபாய் செலவில் 6 நகரங்களில் திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்பட்டது. பயிற்சிக்கான உபகரணங்கள் வாங்கப்பட்டன. 40 கோடி ரூபாய் GST செலுத்தப்பட்டுள்ளது. மீதமுள்ள 135 கோடி ரூபாய் போலி நிறுவனங்கள் மூலம் சந்திரபாபு நாயுடுவுக்கு கைமாறியது விசாரணையில் தெரிய வந்தது. இதன் மூலம் சந்திரபாபு நாயுடுவுக்கு முறைகேட்டில் தொடர்பிருப்பது உறுதியானது. அதன் பிறகே அவர் கைது செய்யப்பட்டதாக சிறப்பு புலனாய்வு குழு போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஊழலில் சந்திரபாபு நாயுடு மகன் லோகேஷுக்கும் தொடர்பிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது. அதுகுறித்து விசாரணை நடக்கிறது என CID கூடுதல் DGP சஞ்சய் தெரிவித்தார். ஆனால் கைது செய்யப்பட்ட பிறகு சந்திரபாபு நாயுடு கூறுகையில், நான் எந்த தவறும் செய்யவில்லை என்றார். ఈరోజు నేను ఏ తప్పు చేయలేదు, కావాలని రాత్రి వచ్చారు. రాత్రి వచ్చి ఈ ప్రాంతం అంతా కూడా భయభ్రాంతులు చేశారు. ఏదో కేసులో పెట్టి ఏమాత్రం ఆధారాలు కూడా చూపించకుండా ఈరోజు నన్ను అరెస్ట్ చేశామని చెప్పే పరిస్థితికి వచ్చారు. నేను అడిగాను, ఏం చేశాను చెప్పమన్నాను, లేకుంటే ప్రూఫ్ ఆఫ్ కాన్సెప్ట్ కూడా ప్రైమా ఫేస్ ఏమని ఉంటే చూపేయమన్నాను. ఏమీ చేయకుండా ఇప్పుడు ఎఫ్ఐఆర్ వేసాం అని ఒక ఎఫ్ఐఆర్ కాపీలో కూడా నా రోల్ కానీ ఏదైతే వాస్తవాలు ఉన్నాయో అవేమీ చెప్పకుండా ఈరోజు చేసే పరిస్థితికి వచ్చారు. ఇది చాలా బాధాకరం, ఇది చాలా తప్పుడు విధానం. தான் கைது செய்யப்படுவேன் என சந்திரபாபு கடந்த வாரம் கூறியிருந்த நிலையில் அவர் திடீரென கைது செய்யப்பட்டது கட்சியினரை கொந்தளிக்க வைத்துள்ளது. ஆந்திரா முழுவதும் தெலுங்கு தேசம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா்.